வணக்கம்ங்க. இன்னைக்கு அம்மா பொண்ணு சமையல்ல பச்சைப்பயிர் கடைசல் செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பச்சைப்பயிர், தக்காளி ஒன்று, சீரகம், கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய். இதுங்க பச்சைப்பயிர் வந்து நாம ஒரு சில பச்சைப்பயிர் வந்து கல் இருக்கும், இதை பார்த்து நாம எடுத்துக்கணும். ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்கன்னா இதில் ஒரு டம்ளர் வந்து பச்சைப்பயிர் போட்டுக்கணும். இது எடுத்து வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் தண்ணி கொதிக்க வச்சு அதுக்குள்ள கொட்டணுங்க. இந்த பச்சைப்பயிர் வேகறதுக்கு இதில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டுக்கிறேன். தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இந்த பச்சைப்பயிரை கழுவி எடுத்து வந்து இதில் போடணும். பச்சைப்பயிர் கழுவியாச்சு, இதில் போடுறேன். இது கூட வந்து விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றணும். கூட மஞ்சத்தூள் போடணும், ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் சரியா இருக்கும். பச்சைப்பயிருக்கு இப்போ விளக்கெண்ணெய் மஞ்சத்தூளும் போட்டிருக்கிறேன். இது வந்து நல்ல நீ வேகு, இந்த தட்டத்தை எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு அளவான சூட்டில் வச்சு வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சைப்பயிரை வறுத்து எடுத்து போடுவாங்க. நான் வந்து வறுக்காம போட்டிருக்கிறேன். ஏன்னா பச்சைப்பயிர் வந்து பச்சை கலராகவே வரும், வறுக்காம போட்டால் அதனால அப்படியே போடுவேன் நான். இதை நீ வேகட்டுங்க, வெந்த பின்னாடி பார்ப்போம். பச்சைப்பயிர் பார் வெந்துருச்சு. இதுக்கு இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்குது வேகறதுக்கு. சீக்கிரமாக வேணும்னா குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டால் சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் அதை எடுத்து கொட்டி அவங்க தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நாம் ரசத்துக்கு எடுத்தோம்னா ரசம் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சிட்டிங்கன்னா இதை ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டலாம். கல் சூடாயிருச்சு. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றுற ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா சரியா இருக்கும். சீரகத்தையும் மல்லியும் போட்டுக்குங்க. அப்புறம் பூண்டும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டு போட்டுக்குங்க. மறுபடியும் கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்குங்க. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டுக்குது. இது கூட கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கு. அந்த தக்காளி வெங்காயத்துலலாம் கொஞ்சம் உப்பு முடிக்கும், டேஸ்ட்டும் வரும். வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் வதங்கிடுச்சு. இது எடுத்து பச்சைப்பயிர் வெந்து போட்டு பச்சைப்பயிர் போட்டுக்கலாம். தாளிச்சது கொட்டியாச்சு. இது கூட நம்ம தேவைக்கேற்ப உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிச்சு வரது நான் வெளியே எடுத்து வச்சு அடைச்சிக்கிறேன். இது கடையும் போது பருப்பு எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாட்டு கூட சப்பாத்தி கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம். நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப கொடுக்கலாம் அந்த பச்சைப்பயிர். பச்சைப்பயிர் கடைசல் ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.